பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. அதனால பிள்ளைகளை நம்ம ஹாஸ்டல்ல சேர்த்துறோம் சொல்லி காசின் பார்க்காம பண்ணணும் பார்க்காம ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருங்க, எப்பா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு, தங்கறதுக்கு விடுதியை ரெடி பண்ணி கொடுத்தாச்சுட்டு உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிருங்க. இனிமேல் அப்படி போகாதீங்க. பிள்ளைகளை நீ
வாரத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்க. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைகளை பார்த்தா மட்டும் போதாது, பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஒரு மணி நேரம் பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. என்னப்பா பள்ளிக்கூடம் உனக்கு பிடிச்சிருக்கா, பாடந்தரங்கள் உனக்கு புரியுதா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா இல்லை தவறாக பேசுகிறாங்களா, இல்லை உனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கலன்னா சொல்லு, வேறு பள்ளிக்கூடம் மாற்றுவோம் சொல்லி பெற்றவங்க முத பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினாலே பிள்ளைகளுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால பிள்ளைகள் வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ள முழுங்கவும் முடியாமல் அவங்களுடைய பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கும் சொல்லி சொல்லி சொல்லியே பிள்ளைகளுடைய உயிர் இழப்புகள் அதிகமாகுது. பெற்றவங்க அடுத்த பண்ணுற தப்பு இன்னொன்று என்ன தெரியுமா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுக்கப்புறம் சொல்கிறது, ஏய் 100,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், ஒழுங்காக நீ மார்க் எடுக்கலை, அடுத்த வருஷம் எவனையாவது அவனுக்கு பிடிச்சி கட்டி கொடுப்பேன் கட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க. பொம்பளை பிள்ளைகளுடைய கனவுகள் செதஞ்சு போகுது இல்லையா. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் நம்ம படித்து டாக்டராக வரணும், வக்கீலாக வரணும், கலெக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் மனசில் எவ்வளவு லட்சியங்கள் இருக்கும், எவ்வளவு கனவுகள் இருக்கும், அந்த கனவுகளை ஏன் பெற்றவங்க செதைக்கிறீங்க. திருமணம் சொல்லி அந்த கனவுகளை செதைச்சிருங்க. திருமணங்கிறது தேவையான விஷயம்தான், அது பண்ணக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது, வயசுன்னு இருக்குது. பிள்ளைகளை நல்லா ஃப்ரீயாக படிக்க விடுங்க. முத பிள்ளைகளுக்கு பெற்றவங்க நீங்கள் தைரியம் கொடுங்க. மார்க் மயிர் ஒன்றே போயிட்டு போகுது. இந்த பள்ளிக்கூடம் இல்லைனா அடுத்த பள்ளிக்கூடம், அடுத்த பள்ளிக்கூடத்துக்கூட சேர்ந்து கூட அடுத்த சப்ஜெக்ட் எழுதி கூட நீ மார்க் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு நீ நல்லா படித்தா மட்டும் போதும், மார்க் இவ்வளோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ ஒழுங்காயிரு சரியாயிரு அப்படின்னு சொல்லி பெற்றவங்க தைரியம் சொல்லுங்கள். உனக்கு என்ன நடந்தாலும் பெற்றவங்ககிட்ட எங்கிட்ட வந்து சொல்லு, நாங்கள் வந்து கேட்போம், பிள்ளைகிட்ட முதல் பேசுங்க. அப்படி பேசினா தான் அப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா அம்மா வந்து கேட்பாங்க, நம்ம அண்ணன் தம்பி வந்து கேட்பாங்கன்னு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முதல் தைரியம் வரும். நீங்களே ஆரம்பத்தில் மார்க் எடுக்கலைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி பிடி வச்சு பிடுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுமா, சொல்லாதுங்க. அதனால் தயவுசெய்து இனிமேல் பிள்ளைகள்கிட்ட நல்ல ஃப்ரீயாக பேசுங்க. அதே போல் மாணவ கண்மணிகள், நீங்கள் பண்ணுற தப்பு என்னதுன்னா பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் சரி பெற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி பெற்றவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட வந்து சொல்லுங்கள், பெற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா, அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து முதல்ல வந்து நிற்கிறது அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் தான் உற்றார் உறவுகள். ஐயா படிப்பில் ஒரு சந்தேகம்னா பிரச்சனை கிடையாது, எப்படி நம்ம படித்து முன்னுக்கு வந்துடலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பெண்மகளுக்கு ஒரு கற்பில் ஒரு பிரச்சனை வந்து பெரிய கள்ள நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீமதிங்கிற தங்கை, அது கொலையா தற்கொலையாங்கிறது தெரியல, யூடியூப் சேனல் பார்க்கும்போதுல மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ப்ளஸ் ஒன்று டென்த்தில் நல்ல மார்க் எடுத்த பிள்ளை, ப்ளஸ் டூலேயும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க, நல்ல பிள்ளை, நல்லா படித்த பிள்ளை, ஆனால் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுளுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும் அது கொலையா தற்கொலையான்னு. சில ஆசிரியர்கள் தப்பான விஷயத்தில் பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. இனிமேல் ஸ்ரீமதிங்கிற மாதிரி ஒரு தங்கை உயிர் இழக்கக்கூடாது, அதுதான் இந்த நாடக கலைஞனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் இனிமேல் என்ன நடந்தாலும் பெற்றவங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள். உங்கள் கற்புகளை நீங்கள் தான் பாதுகாத்துக்கிறனும், என்ன வேணாலும் கற்றுக்கோங்க, கம்ப்யூட்டர் கற்றுக்கோங்க, அப்புறம் பரதநாட்டியம் கற்றுக்கோங்க, அதே முக்கியமாக சிலம்பாட்டம் கற்றுக்கோங்க. தமிழர்களுடைய பாரம்பரியம் சிலம்பாட்டம், அதை கற்றுக்கோங்க. தற்காப்புகளை கற்றுக்கோங்க, அது உங்களையும் பாதுகாக்கும் உங்களுடைய கற்புகளை பாதுகாக்கும். 24 மணி நேரம் அப்பா அம்மா பாதுகாப்புக்கு வர முடியாது, அண்ணன் தம்பி பாதுகாப்புக்கு வர முடியாது, உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகிருச்சு. அதனால் தயவுசெய்து தற்காப்புகளை கற்றுக்கோங்க, அது உங்களையும் பாதுகாக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தோழிகளை பாதுகாக்கும். இப்போ யூடியூப் சேனலில் பார்த்தீங்களா, ஒரு பொம்பளை பிள்ளை 7 ஆம்பளை அடிச்சிருக்கு சங்கு மூலையில் விட்டு, தற்காப்புகளை கற்றுக்கிட்டதுனால தன்னுடைய கற்புகளை பாதுகாக்க முடிஞ்சுக்குது. அதனால் தயவுசெய்து உங்களை பாதுகாத்து கொள்ள இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கோங்க. இது எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக தாழ்மையான வேண்டுகோள், பெண்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ளங்களுக்கு நன்றி, இந்த இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, அந்த வணக்கம்.